بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا. السلام عليكم ورحمة الله وبركاته. الله உடைய மாபெரும் கிருபையினால் இன்று நாம் பார்க்க இருக்கிற செய்தி, நபிகள் நாயகம் மாமனிதர் ஏன் எதற்கு என்ற தலைப்பில் சில ஒப்பீட்டு இன்றைய சமுதாய மக்களோடு முஸ்லீம் சமுதாயம் எப்படி நபிகள் பெருமானாரை மதிக்கிறது, பிற சமூக மக்கள் நபிகளாரை எப்படி மதிக்கிறார்கள், இன்றைக்கு இருக்கிற இயக்க தலைவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் என்பதை ஒப்பீடு செய்வதற்கு பெருமானாரை இன்றைக்கு உலகத்தில் யாருமே இல்லை என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். பொதுவாக உலகத்தில் புரட்சியாளர்கள், அரசியல் கருத்து ஆய்வாளர்கள், மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய எத்தனையோ தலைவர்களை ஒவ்வொரு சமூகமும் புதுசு புதுசாக கண்டுகொண்டே இருக்கிறது. உலகத்தில் வந்து கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இன்றைக்கி அறிவியல் உலகம் பார்க்கிற ஒரு மனிதர் ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இப்படி எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தாலும் ஐன்ஸ்டீன பெரிய தந்தையாக, அறிவியலின் தந்தையாக கருதுகிறார்கள். அதே மாதிரி அரசியலுக்கு சில தலைவர்களை முன்னிறுத்துவார்கள். தமிழகத்தில் இந்திய அளவில் மிகப்பெரிய தலைவர்களாக மதிக்கப்படுகிறவர்கள் இருக்கலாம். உலக அளவில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களை நம்ம வரலாற்றை படித்திருப்போம். தமிழகத்தில் சில காலங்களுக்கு முன்னால் அறிஞர் அண்ணா போன்ற எத்தனையோ நல்ல அறிஞர்களை இந்த சமுதாயம் கண்டிருக்கிறது. பெரியார் போன்ற புரட்சியாளர்களை இந்த தமிழ் கூறும் மக்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்து, ஒரு பிரிவை சார்ந்து, ஒரு சமூக மக்களை சார்ந்து, ஏதேனும் ஒரு மொழியை சார்ந்து அவர்களுடைய பலமோ பலகீனமோ அதில் தான் இருக்குது. ஆனால் பெருமானாரை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் எல்லா துறையிலையும் பெருமானாரை எடுக்கலாம். ஆன்மீகமாக இருந்தாலும் எடுக்கலாம், தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக பெருமானாரை முன்னுதாரணமாக வைக்கலாம் வேண்டாம் வைக்கலாம். விளையாட்டுத்துறை சார்ந்து பெருமானார் என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்தால் அதிலையும் பெருமானார் முன்னோடியாக இருக்கிறாங்க. வேற பேச்சுக்கலை, ஆன்மீக கலை, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிர்வாகத்துறை, எந்த துறையை எடுத்து பெருமானாரை ஆய்வு செய்து பார்த்தாலும் இந்த உலகத்தில் எத்தனை அதுக்கென்றே படித்து கரை தந்தவர்கள் இருப்பாங்கள்ல, இப்போ நிர்வாகவியலை பற்றி நிறைய புத்தகம் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட புத்தகங்களெல்லாம் ஆய்வு செஞ்சு படித்து பார்த்தோம்டா எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக யார் இருக்காங்கன்னா பெருமானார் தான் இருக்காங்க. விளையாட்டுத்துறையில் எவ்வளோ விதிமுறைகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ வாலிபால் விளையாடணும், வாலிபால் விளையாடணும்னா நாலு பக்கம் கோடு போட்டிருப்பாங்க, சுபக வடிவத்தில் நெட்டு கட்டியிருப்பாங்க, பந்து எங்கே விழணும் விழக்கூடாது என்னமெல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்காங்களே. ஆனால் மனித நேயமிக்க விதிமுறைகளை பெருமானாரை தான் பார்க்க முடியுது. எந்த நீங்கள் அதுக்குள்ளே விளையாடு, எப்படி விளையாடணும், வாலிபாலுக்குள்ளே போக வேணாம். அடிப்படையான செய்தியாக ரசூலாக சொல்லுவாங்க, விளையாட்டுக்கு எது அடிப்படை, எந்த விளையாட்டாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அதில் விதிமுறை பெருமானார் வகுத்த விதிமுறைகள் எல்லாமே எல்லா விளையாட்டுக்கும் பொருந்தும். அடிப்படையை பேசுவாங்க ரசூலா, மூலத்தை பற்றி பேசுவாங்க. விளையாட்டுனா எப்படி இருக்கணும், விளையாட்டில் என்னென்ன அனுமதி மனுஷனுக்கு வழங்கப்படணும், விளையாட்டை எது போன்ற அமைப்பில் அமைக்கப்பட வேண்டும் என்பதை பெருமானார் பேசியிருப்பாங்க. ஒரு விளையாட்டில் என்னென்ன விதிமுறை நீங்கள் போடுவாங்க, எல்லா விளையாட்டுக்கும் என்ன விதிமுறை என்று பெருமானார் பேசுவாங்க. இதான் முன்மாதிரி. அப்படி எல்லா துறையும் அதே மாதிரி இவங்க சமுதாயத்தில் புரட்சி ஏற்படுத்த தலைவர்களை எடுத்து பார்த்தோம்னா அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக செயல்பட்டுருக்காங்க. பல பேர் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி அரசியலை பயன்படுத்துகிறாங்க. எழுத்தாளர்கள் இன்றைக்கு தமிழகத்தில், இந்தியாவில், உலகத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் எடுங்க. எழுத்தாளர்கள் என்பவர்கள் ஒரு நாட்டினுடைய, ஒரு சமூகத்தினுடைய உயிர் துடிப்பை வெளியிடக்கூடியவர்கள்.
அந்த சமூக மக்களுடைய அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் எழுத்தாளர்கள். இன்றைக்கு எந்த எழுத்தாளரையாவது அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஒரு சில எழுத்தாளர்கள் தான் அதை சார்ந்து சம்பாதிக்கிறவனாக இருப்பான். பேச்சாளர்கள் எடுங்க, அதை வச்சு பொழப்பு நடத்துறவர்களாக இருப்பாங்க அரசியல் பேச்சாளர்கள். ஏன் நம்ம சமுதாயத்திலேயே ஆன்மீக தலைவர்கள் பேச்சாளர்கள் எத்தனை இருக்காங்க? அதுக்குன்னு மாஸ்டர் பேச்சாளர்கள், ஸ்டார் பேச்சாளர்கள். பொருளாதாரத்தை வைத்து அவனுடைய திறமை கணிக்கப்படுது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேச்சை கேட்கறதுக்கு இந்த நிலை, வெளியே உள்ளவங்களை எப்படி உரைச்சி பார்க்கவே முடியாது. இப்படி பதவிக்காக வேண்டி, ஆதாயத்துக்காக வேண்டி, தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அதில் பல பேர் புகழுக்காக, எங்களுக்கு பொருளாதாரம்லாம் தேவையில்ல, நிறைய தலைவர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உலகத்தில். நாங்கள்லாம் பெரிய பேக்ரவுண்டில் உள்ள சமுதாய தலைவர்கள், எங்கள் அப்பம் பாட்டெல்லாம் நிறைய உழைச்சி வச்சுருக்கான். அரசியலுக்கு வந்து நான் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. நான் தான் துட்டை போட்டு போனதை விட மக்கள் காசு எடுத்துருக்க மாட்டேன் என்று பேசக்கூடியவர்களுடைய பின்புலத்தை ஆய்வு செய்து பார்த்தால் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி பேசுதான், கொஞ்சம் நெஞ்சம் புகழுக்காண்டி ஏதாவது செஞ்சுட்டு போவோம், எனக்கு பின்னாடி வர்ற என் பிள்ளை குட்டிகள் இந்த சமுதாயம் என்னை பெரிதாக மதிக்க வேண்டும். அப்போ உலகம் மதிக்கணும் தான் செயல்படுதான். உலகத்தில் யாரும் அவரை மதிக்காட்டா அது கூட அந்த அரசியல் கூட செய்ய மாட்டாமலும். அப்போ உலகத்தில் எத்தனையோ தலைவர்களை நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை அசிங்கமாக இருக்குது, அநீதிக்கு துணைவை இருக்கிறாங்க, புகழுக்காக வேண்டி இருக்குது. நாங்கள் ரொம்ப எளிமைண்டு பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்களை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால், அறிஞர் அண்ணாவை பற்றி, கக்கனை பற்றி, எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, பெருமானாரோடு ஒப்பிட முடியல. ஏதாவது எடுத்து படித்து பார்ப்போமே, இருக்கா நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நடந்திருக்காங்களா என்று தனித்தனி வெப்சைட்லாம் இருக்குது. அறிஞர் அண்ணாவுக்கு அறிஞர் அண்ணா வெப்சைட்டே இருக்கு. இன்னைக்கு எப்படி தலைவர்களுக்கு பட்ட பெயர் வச்சு கூப்பிடுறாங்களே, வைகை புயல், அந்த புயல், இந்த புயல், தளபதி என்றெல்லாம் பேர் வச்சுருக்காங்களே, அதே பேரில் வெப்சைட் இருக்குது, ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தனித்தனி தமிழக அரசியல் இந்திய தலைவருடைய பெயர்களில் வெப்சைட் இருக்குது. போய் தேடி பார்ப்போமா, மௌன நபியை போய் படிக்க போகிறோம், எவனாவது நாளைக்கு எடுத்து கொண்டு வந்துடக்கூடாதுல, எங்கள் தலைவர் இப்படி இருக்காருன்னு எடுத்து போய் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து மறைச்சு தான் போட்டிருக்கான். இன்னும் சில விஷயங்களை இப்போ தேடணும்னா அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப அசிங்கமாக இருக்கு. காந்தியாரை பற்றி இந்த நாடு என்னவெல்லாமல் சொல்கிறாங்க, ஆனால் அவரை பற்றி மறைக்கப்பட்ட உண்மைகளை எடுத்து பார்த்தோம்னா இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலே அவரை பற்றி பேசப்பட்டு வெளியிடக்கூடாது என்று அவைக்குறியில் எழுப்பி வச்சுருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க. என்னென்ன ரொம்ப மோசமாக இருக்குது, ஆணும் பொண்ணும் சேர வேண்டியது என்பதற்கு பதிலாக நேர் எதிர்மறையான சிந்தனையுடையவர்களாக இருந்திருக்காங்க பல தலைவர்கள். பார்த்து ரொம்ப வேதனை, என்னடா இன்னும் உலகத்துக்கே வழிகாட்டுதாங்க, பெரிய மகாத்மா என்றெல்லாம் சொல்கிறாங்க, நீதிமன்றத்திலே தீர்ப்பு கொடுத்தான், மகாத்மா என்று காந்திக்கு மட்டும்தான் சொல்லணுமாண்டு, அப்படியெல்லாம் எந்த ஒரு அவசியம் இல்லை என்று ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்லாம் தீர்ப்பு இருக்குது நாட்டில், அதற்கு வந்து அவரை மட்டும்தான் சொல்லணும், எந்த ஒரு அப்படி சட்டமெல்லாம் கிடையாது என்று தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு தான் அந்த தலைவருடைய வாழ்க்கை. பெருமானார் அப்படி கை நீட்டி பேசணுமா? வெளிப்படையில் எப்படி நடந்தார்களோ அவங்களுடைய அந்தரங்கத்தை எடுத்து பார்த்தோம்னால், அவங்களுடைய மனைவி மக்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா, மருமகன் கொடுக்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா, பேர குழந்தைகள் பெருமானாரை பற்றி பேசுகிற ஸ்டேட்மெண்ட்டை தகவலை எடுத்து பார்த்தால், வெளியே எப்படி நடந்தாங்களோ அது மாதிரி உள்ளே இருக்காங்க. அவங்களுடைய அந்தரங்கம் என்று ஒன்று இல்லை. குடும்ப வாழ்க்கையை பற்றி எடுத்து பார்த்தால் பெருமானார் தான் முன்மாதிரியாக இருக்காங்க. அவங்க பேசின பேச்சு, அவங்க நடந்து கொண்ட விதம். உலகத்தில் ஒருவனை அளக்கணும்டா, ஒருத்தன் பொண்டாட்டி போய் கேட்டால் போதும், மனைவிட்ட கேளுங்க, அவனுக்கு தான் மைனஸ் பிழைச்சு தெரியும். ஊரில் பெரிய தலைவனா அப்படி முறுகிக்கிட்டு வருவாங்க, மீசையெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு, பொண்டாட்டி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள பூனைக்குட்டியாக தான் இருப்பாங்க. எல்லாம் நம்ம வீட்டுக்காரி சொல்றதா, அம்மா ஆட்சி தான் வீட்டில், வெளியே ஐயா ஆட்சியாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே வரோம் அம்மா ஆட்சி தான். ஏன்னு கேட்டால் அவ்வளோ பழகின பலத்தை பற்றி தெரிஞ்சவன் மனைவி. பெருமானார் கூட சொன்னாங்க, உங்களை சிறந்தவர் உங்களுடைய மனைவி மாரடத்தில் சிறந்தவர்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் அகலிக்கும் ஆனால் ஹைருக்கும் அகலி என்று பெருமானார் சொன்னாங்க. உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களில் சிறந்தவர்கள். மனைவி தான் ஃபஸ்ட்டு அதுக்கு தகுதியானவங்க கேட்குறவங்க. என்னுடைய குடும்பத்திலே நான் சிறந்தவன், என் மனைவி மாரிடத்திலே சிறந்தவன். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே ஒரு சகாபி கேட்கின்றார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்னையே, மூமின்களின் தாயாரே, பெருமானாரை பற்றி குணநலங்க பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, ஒத்த வரியை சொல்லிட்டாங்க. பெருமானாருடைய பண்பை பற்றி கேட்குறீங்களா, குலுக்கு குலுக்குல் குர்ஆன், குரானை படித்தா போதும், அதான் பெருமானார் பண்பு. ரசூலா பற்றி தெரியணுமா, குரானை படிங்கிறான். என்னென்ன ஹதீஸ்னு தனியாக சொல்லலை, அது வேற தனியாக ஹதீஸ் இருக்குது. பெருமானாரை பற்றி படிக்கணுமா, குரானை படிங்கிறான். பெருமானாருடைய பண்பு குரானுடைய பண்பாகவே இருந்தது, குரானாகவே இருந்தது என்று எந்த மனைவி நம்ம முன்னாடி எப்படி சொல்லுவாங்களா நம்மளை பார்த்து அந்த கேட்டு பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட மனைவி, நீங்கள் வெளியாள கேட்க வேணாம்,
நீங்களே கொஞ்ச நேரம் ஒதுக்கி நிறைய பேர் கொண்டாடிட்டு எவ்வளோ நேரம் பேசுதுங்கிறதே பெரிய கதை. சரிதானா? இப்போ போனால் தான் தெரியும். இவருங்க ஒரே வியாபாரம், ஆஃபீஸு, அலுவலகம், முதலாளி, கம்ப்யூட்டர், இதைத்தான் தெரியும். வேறு என்னத்தை தெரிய போகுது? அப்படி தான் நம்ம நல்லா இருக்குது. பெருமானார் நம்ம வெளியே கேட்க வேணாம், நம்ம மனைவிட்ட நம்மளை பற்றி ஒரு மணி நேரம் கேளுங்க, உட்காந்து ஆறாம் வாரம் ஆசுவாசமாக இன்னை பற்றி நீ என்ன நினைக்கான்னு அப்போ சொல்லுவா எல்லாத்தையும். சரியா மேட்ரு உண்மைக்கு நம்ம கேட்கறது இல்லை. சரி, ஏதோ கெட்டியாச்சு, வாக்கப்பட்டாச்சு, ஓட்டுக்கு இருக்கிற வரைக்கும் அவ்வளோதான், அக்கறைக்கு இக்கறை பச்சை என்ற கதையில தான் நம்ம கதையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. உண்மையிலே உட்காந்து கேட்டு பாருங்க, உண்மைக்கு கேட்கணும். வேற ஆள் கேட்கும் போது பெருமானாருடைய மனைவிமார்கள் இப்படி பதில் சொன்னாங்களே, ஒருவேளை மற்றவங்கள்ட்ட நம்ம கணவரை பற்றி மறைச்சி தான் பேசணும் அப்படி பெண்கள் நினைப்பாங்க. அதனால தனியே நம்ம கேட்டு பார்ப்போமே நம்ம கதை எப்படி இருக்குன்னு. கேட்டு பார்த்தா நம்ம ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சு போயிடும். ஆனால் பெருமானாரை பற்றி நீங்கள் தனிமையில் கேட்டாலும் சரி, சபையில் கேட்டாலும் சரி, அப்படித்தான் இருக்கும். பெருமானாருடைய மனைவிமார்கள் அங்கங்கே தப்பு செய்யும்போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் தான் முன்மாதிரியாக இருந்து திருத்தி கொடுத்த வரலாறுகள் ஹதீஸில் பார்க்க முடியுது. தவிர ஒன்று ரெண்டு ஐடியா கொடுத்துருக்காங்க பெருமானாருடைய மனைவிமார்கள். பெருமானார் தான் அங்கேயும் முன்மாதிரியாக இருக்காங்க. ரசூலாவுக்கு முன்னாடி ஒரு ஆள் யாரும் பார்க்க முடியல வரலாற்றில், இதை பார்க்குறோம். அப்போ மாமனிதர் என்ற அந்த பெயருக்கு தகுதியானாலும் பெருமானார் தான். என்ன அர்த்தம் தெரியுமா? பெருமானாரை பின்பற்ற தகுதியான ஆண்ட அர்த்தம். மாமனிதர்ன்றா பின்பற்ற தகுதியான ஆள், முன்மாதிரின்னு குரான் சொல்லுது. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னா, உங்களுக்கு வந்து அது யாரை எல்லாம் சொல்லுதான் தெரியுமா? எல்லாத்துக்கும் முன்மாதிரி இல்லை. இந்த மனித சமுதாயத்துக்கெல்லாம் பெருமானார் தான் முன்மாதிரி. ஆனால் இவன் வேற ஆளை எடுத்துக்கிட்டு இருப்பான். அதனால அல்லாஹ் எப்படி வார்த்தையை போடுறான்னா, லக்கது காலலுக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? லிமன் கான எருஜுல்லாக வல்யோமன் ஆகர் தக்கருல்லாக கசீரா. யார் அல்லாவின் சந்திப்பை, மறுமையை நேசிக்கிறாரோ, மறுமையை நம்புகிறாரோ, அவருக்குத்தான் முன்மாதிரி. அல்லாவே அதிகம் நினைவு கூறுகிறாரோ அவருக்குத்தான் முன்மாதிரி. நபிகள் பெருமானார் உலகத்துக்கெல்லாம் தூதர். ஆனால் யாருக்கு முன்மாதிரியாக இருப்பாங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி யாருக்கு நடந்து காட்டுகிற வழிகாட்டியாக பெருமானார் எந்த கண்களுக்கு தெரிவார்கள் என்றால், மறுமையினால நம்புறவங்களுக்கு, அல்லாவை அஞ்சுகிறவர்களுக்கு, அல்லாவை அதிகம் நினைவு கூறுவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள். இவங்களுக்கு தான் மாமனிதர். ஆனால் அந்த சமுதாயம் அப்படி இருக்கா? நம்ம சமுதாயம் அப்படி இருந்திருந்தால் இந்த மதுகபுகள் எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கும்? யாரை மாமனிதராக வைக்க வேண்டுமோ அவங்கள அப்படி நிறைய பேர் அப்படிதான் பேசுறான். சகாபாக்களை பற்றி அவங்க செய்த தவறுகளை ஏதேனும் மனிதர் என்ற அடிப்படையில் எடுத்து சொன்னால், நபிமார்களும் தவறு செய்தவர்கள், ஆனால் வகையில் மாற்றப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கை முழுவதுமாக ஒப்படைக்கப்பட்டாச்சு நம்மள்கிட்ட. என்ன தப்போ அதை அல்லாஹ் எண்ணி சொல்லிடலாம். சகாபாக்களுக்கு பலகீனம் இருக்கிறது, அவங்க ஒரு செய்தியை கவனிக்கிறதுல தவறு வந்திருக்கலாம், வகி வரல, பின்பற்ற தகுதியான ஆள் இல்லைன்னு சொன்னால், மூன்று பாங்கு சொல்கிற ஜும்மாவை பற்றி உதாரணம் சொன்னால், ஷாஃபி ரஹமத்துல்லாட்ட போய் கேட்குறாங்க, ஷாஃபி இமாம் எதை பின்பற்றினாங்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றுறோம். ஷாஃபி இமாம் தன்னை பின்பற்ற சொல்லலை, ஷாஃபி இமாம்கிட்ட போய் கேட்குறாங்க. ஹுத்பாவுக்கு ஒரு பாங்கு சொல்கிறதா, இல்லை உஸ்மான்ல ஏற்படுத்தின ரெண்டு பாங்கு சொல்கிறதான்னு கேட்குறாங்க. அப்போ இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலே சொல்கிறாங்க, உஸ்மானை வந்து நான் குறை சொல்லலை, உஸ்மான் விதத்தை செஞ்சிட்டாரு, நரகவாதி என்றெல்லாம் நான் பேச தயாராக இல்லை, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவேனா, எனக்கு உயிரை விட மேலானவர் பெருமானார், உஸ்மானுக்கும் உயிரை விட மேலானவர் பெருமானார், உஸ்மான் யாரை பின்பற்றுவாரோ அவரைத்தான் நான் பின்பற்ற நினைக்கிறேன், அதனால உஸ்மானை நான் பின்பற்ற முடியாதுங்கிறார். இதை சொன்னால் நம்மளை பிரிவினவாதிங்கிறான். இவன் முன்மாதிரினா அதான் அர்த்தம்னே. நீங்கள் எங்கே நபிகள் நாயகத்துக்கு முன்னால் சகா அவன் நினைக்கிற சகாபாக்களை பின்பற்ற லேசான காரியம் உண்டு. மாமனிதர் உஸ்மான்னு நீங்கள் சொல்கிறீ, தப்பு கிடையாது. மாமனிதருக்கெல்லாம் மாமனிதர் நபிகள் நாயகம் வைக்கணும்ல. உஸ்மானை எப்போ நீங்கள் பின்பற்றுறதுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டீங்களோ நபியை இழிவுபடுத்த அர்த்தம். அப்போ நபிக்கு ஈக்குவலாக யாருமே வைக்க முடியாது. இதுதான் நம்ம கொள்கை, இதுதான் அடிப்படை இஸ்லாத்தின் கொள்கை, இதுதான் மாமனிதருக்கான அர்த்தம். மாமனிதருங்கிற அர்த்தத்தை புரியாமல் இருக்கும் அந்த சமுதாயத்தில். ஷாஃபிய மாமனிதரை நினச்சிக்கிட்டு இருக்கான், ஹனஃபிய மாமனிதரை நினச்சிக்கிட்டு இருக்கான், ஹம்பலி மாலிக் போன்ற இமாம் அவங்கெல்லாம் வந்து புரட்சியாளர்கள், மாமனிதர் கிடையாது. முஸ்லீம் சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்ய வந்தவர்கள், அதை மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கு இருக்கிற இந்த தவ்ஹீத் ஜமாத்தை விட இதில் எத்தனை பெரிய தியாகங்கள் செய்கிற, எவ்வளோ பெரிய மாநில நிர்வாகிகளாக இருந்தாலும், உலகம் ஃபுல்லாக தவ்ஹீதை சொன்னவர்களாக இருந்தாலும், இந்த காலங்களில் அன்றைக்கு ஷாஃபியும் ஹனபியும் ஹம்பலையும் சுமக்காமல் விட்டிருந்தால் இன்றைக்கு மேடைகள் நம்மளால் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஹதீஸை ஷாஃபி இமாம் பதிவு பண்ணலண்டா, புகாரி இமாம் பதிவு பண்ணலண்டா, இன்றைக்கி நம்ம பேச முடியுமா? சஹீஹ் லைஃப் ரெண்டாவது பேசுறதுக்கு ஹதீஸ் இருந்தால் நிறையா பேச முடியும். அப்போ அவங்க தோள்களில் சுமந்தாங்க, வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. அவங்களுக்கு நிகராக நம்ம இல்லை. நம்மளை விட முதுபெரும் இமாம்கள் சிறந்தவர்கள், நான்கு இமாம்கள் சிறந்தவர்கள், அதை மாற்றுக்கிறதே இல்லை. சகாபாக்களை விடவா? பெருமானாரை விடவா?
அந்த அடிப்படைக்கு பார்க்க வேணாமா? பெருமானார் இல்லாட்டா எப்படி ஹதீஸை தோத்துருப்பாங்க? பெருமானார் ஒரு சாப்டர் இல்லை ஹதீஸை பற்றி பேசணுமா? அப்போ என்ன மாமனிதர் என்ற இடத்தில் பெருமானாரை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரையும் வைக்காதீங்க. இதுதான் அடிப்படை. இதை நம்ம சமுதாயம் புரியணும். உலகத்தில் உள்ள தலைவரை ஒப்பிட்டு பார்த்து பார்த்த இயக்க தலைவர்களை, அவங்க நம்பியிருக்கிற தலைவர்களை, கட்சி தலைவர்களை புகழ்தான் பார்த்தா அவ்வளோ முன்மாதிரிதான். எல்லாம் ரைட்டு, பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். வாயில் உட சுட்டான் அவங்க கதை சொன்னாங்க, வாயில் உட சுட்டான் சிலாவுக்கு அழகார உளுந்த மாவை பருப்பை நினைய வச்சு நல்லா ஊற வச்சு மூணு நினைக்கி எல்லாம் தாளித்து தக்காளியை போட்டு அதை போட்டு ஈராயத்தை போட்டு எண்ணெய் செட்டியில் காய்ச்சி எடுத்தோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? வடை நல்லா தான் இருக்கும். வயிறு நிறையணும் இல்லையா? நடைமுறைக்கு வர வேணுமா? வடை எங்கள் வீட்டுக்கு வாங்க பல வகையான வடை தாரேன், நல்லா தான் இருக்கும். இப்படி சொதார நல்லா விருந்துக்கு போகலாம்னு எல்லாமே வாயிலே சொல்லிக்கிட்டு இருக்கா, தரமாட்டுக்கான் தட்டில் எதையும். அந்த கதையாக இருக்குது. மற்றவன் தலைவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா எல்லாம் பேச்சுக்கு வழியே பேசியிருக்கான், எழுத்துக்கு பேசியிருக்கான். நடைமுறையில் சொல்ல முடியுமா? அரியர் அண்ணா அப்படி எளிமையை சொல்கிறிய, அவர் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தார்? இந்தியாவிலே எடுக்கலை. வரலாறு தெரியுமா? அப்போ எப்படி போய் சொல்ல எளிமைன்னு? என்னத்தை எளிமையை சொல்கிறிய? எளிமை அவன் காரில் தான் சுற்றிருக்காங்க. அன்னைக்குள்ளே வாகனம் வந்து காரில் சுற்றி வச்சுட்டு எளிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். நடைமுறையில் என்ன பேசுறதுக்கு ரைட்டு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், அறிஞர் அண்ணாவே யாரை திரும்ப முன்மாதிரி எடுத்தா? பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றை பார்க்குறோம். மாற்றார் போற்றும் நபிகள் பெருமானார்னு புத்தகமே போட்டிருக்காங்க, எடுத்து பாருங்க. 360 மீளா இதாக்களில் அறிஞர் அண்ணா பேசியிருக்காரு. நம்ம ஆளுகளுக்கு, ஆலிம்சாக்களுக்கு, கூண்ட ஆலிம்சாக்களுக்கு, அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவார். இந்த சென்னை மெரினா பீச்சில் நடந்த மீட்டிங்கை புத்தகமாக தொகுத்து 4 மாளிகளாக போட்டிருக்காங்க. நியூ காலேஜிலேருந்து பெருமானாரை பற்றி பேசின அறிஞர் அண்ணாவுடைய புத்தகம் படித்து பார்த்தா அந்த ஆள் கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றே தேவன் ஒன்றே குலம்னு வந்தார்ல, அதுக்கப்புறம் பேசின அந்த பேச்சுக்கள் எழுத்துக்கள் எடுத்து பார்த்தோம்டா, நபிகள் பெருமானாருக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு பிறந்தநாள் விழாவில் சொல்கிறார். ஒரு இஸ்லாத்தை வெளிப்படையில் ஏற்காதவர் அவர் நம்ம சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்காரு. ஒரு கடவுள் கொள்கைங்கிற எப்படி தர்கா வந்துச்சு? சென்னையில் உள்ள தர்கா பேரையை சொல்லி, மவுண்ட் ரோடு தர்கா பேரை சொல்லி திட்டுறாரு. என்னம்மா முஸ்லீம்ங்கிறிய அல்லாவுக்கு இணை வைக்கிறீங்கள, ஒன்றை குலம் ஒருவனைத்தவங்கிற கொள்கையை வச்சிருக்கீங்க முஸ்லீம்கள், இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தான் நீங்கள் புரிய வேண்டிய அவல நிலையில், துர்ப்பாக்கி நிலையில் முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறத என்று அங்கலாய்த்து பேசுகிறார் அறிஞர் அண்ணா. அப்போ எது அந்த அவர் சொதாரு திராவிட, அவர் இஸ்லாத்தை வெளிப்படையில் ஏற்கலை. திராவிட கொள்கையை நான் இந்த சமுதாயத்துக்கு பேசுகிற பொழுது, மூட நம்பிக்கையை ஒழிக்கின்ற பொழுது, இந்த சமூகம் காட்டிய எதிர்ப்புகள் இருக்குதே, அதை நான் தோள்களில் சுமப்பதற்கு, நெஞ்ச வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு முகமது பெருமானுடைய வரலாறு எனக்கு பாடம் படிக்க காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் கொள்கையை போதிக்கிறதுக்கு ரசூலாவுடைய வரலாறு உதவுதான். எவ்வளவு என்னமா ரசூலா பற்றி பின்பற்றிக்கிட்டு போகிறான், முஸ்லீம் என்று பெயர் வச்சுட்டு நம்ம பின்பற்றக்கூடாதா? மாமனிதருக்கு என்ன அர்த்தமே புரியலேன்னு இந்த சமுதாயத்துக்கு. சாபி கணபி கம்பளி அந்த இயக்க தலைவர், இந்த இயக்க தலைவர், எங்கள் இயக்க தலைவர் மாதிரி வருமா, எங்கள் கட்சி தலைவர் மாதிரி வருமா? எத்தனை பேர் எத்தனை பேரில் ஈமான் கொண்டுகிட்டு இருக்கான், இதான் இஸ்லாமா? எத்தனை தலைவர்கள் அப்படி சொன்னதை பார்க்குறோம். த மைக்கேல் ஹார்ட் த 100 புத்தகம் எழுதினார், பிறப்பால் அவர் கிறிஸ்தவராக இருக்கிறாரு. அவர் சொல்லுதாரு, மூவ நபி ஏன் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன், 2000-3000 பேர் வரலாறை படிச்சுட்டு அதில் வந்து அரித்து எடுத்து சல்லடை போட்டு சளிச்சு 100 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த 100 ஊரில் முகமது பெருமானாரை ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. ஏன் அவருக்கு கருத்து அதுக்கு முன்னுரையில் எழுதுறாரு. எல்லா துறையும் குறிப்பிட்ட காலத்தில், 23 காலத்தில் அவர் கை வைக்காத துறையே இல்லை. எல்லா துறைக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். கிறிஸ்துவ சமுதாயமே அவர் எடுத்துச்சப்போ, நீ நம்புற ஈசாவை கொண்டு போய் 14-13 இடத்துல வச்சிருக்கிய, 7 இடத்துல தள்ளியிருக்கிய, மூமு நபியை கொண்டு முதல்ல கொண்டு வந்திருக்கிய, என்னப்பா பிரச்சனை? காய்தல் ஓத்தல் என்று எவன் ஆய்வு செய்தாலும் பெருமானாரை மாமனிதராக காண்பார். மைக்கேல் ஹார்ட்டுக்கு புரிஞ்சது இந்த உங்களோட அப்துல் காருக்கு புரியலையே, அகமது மீராங்களுக்கு புரியலையே, பாத்திமாக்களுக்கு நிலப்பருக்கும் புரியலையேங்கிறது வேதனையாக இருக்குது. சிந்திச்சு பாருங்கள். அப்படித்தானே ஒரு காபிரும் முகமது பெருமானுடைய வரலாறை படிச்சுட்டு முகமது பித்தால் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறை எத்தனை தடவை கேட்டிருக்கிறீர்கள்? படிக்க படிக்க அப்படி ஊறுது. எதை 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 பேச, லட்சக்கணக்கான தலைப்புகள் இருக்குது. பெருமானாரை பின்பற்றுவதற்கு, மாமனிதராக ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை தலைப்புகளை பேச, பல 100 காரணம் இருக்கிறது. அதில் ஒன்றை எடுத்து பார்ப்போம். இந்த காலத்துக்கு தேவையானதை இன்னைக்கு மாமனிதர் என்று சொல்லி கட்சி தலைவர்களையும் இயக்க தலைவரையும் சொல்கிறாங்க. எங்கள் தலைவர் 16 வயசில் பேச்சாளர், அவர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருங்க, சாவ போகிற வரைக்கும் இன்னைக்கு பேசிக்கொண்டு பிரச்சாரம் பண்ணி சுறுசுறுப்பு அப்படி இப்படிங்களா? ருசுலா படிச்சுட்டு வாடா, படிக்காதனால உனக்கு அவங்களுடைய வரலாறை எடுத்துக்கோங்க. சொல்லக்கூடிய எந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவருங்க, ஆட்சியில் இருந்த தலைவராகவும் சரி ஆட்சியில் இல்லாத தலைவர்களாலும் எடுங்க, அவங்களுடைய முன்னுள்ள வாழ்க்கை எடுங்க, இப்போ அவங்க இருக்கிற பொசிஷன் எடுங்க. ஆசியா கண்டத்தில் 2வது 3வது பணக்காரர்கள் இங்கே இருந்து பொருளாதாரம் வந்துச்சு, என்ன தொழில் செஞ்சீங்க, உங்களுடைய பின்புலம் என்ன,
நீங்க எந்த, அதாவது அவங்களுடைய ஜாதி கொலை பெருமை அதை பத்தி நம்ம கேட்கல. அது இஸ்லாத்துல இல்லைன்னு தான் மொத்தத்துக்கு மொழியாச்சு, ஒண்ணும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லி மார்க்கத்துல இருக்கோம். பொருளாதார ரீதியாக கேட்கிறோம், சிந்திச்சு பாருங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், இன்னைக்கு எப்படி வந்துச்சு எங்கு பெருமானோடைய வாழ்க்கை எடுத்து ஒப்பிடுறதுக்கு தகுதியற்றவர்கள் எடுத்து பார்த்தோம்னா, அவங்க ஆட்சி அதிகாரியும் விடுங்க, பிரதமர் ஜனாதிபதியெல்லாம் விடுங்க, அதில் வர ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்காரு. அசாம் தேர்தல் எங்கே நடக்கு, டீ என்ன பிராண்டுன்னு முதல்ல தெரியல. இப்போ நாங்கள் வித்த டீ என்ன தெரியுமோ, அசாம் டீ பிராண்டு. பிரதமர் பேசுகிறாராம், நாட்டில் என்னெல்லாம் கூத்து நடக்கணும், டீ விற்று நான் இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிருக்கேன், என்னப்பா டீ அசாம் டீ விற்றேன், அசாம் தேர்தலில் நாளைக்கு குஜராத்தில் குஜராத் டீமா, என்ன அளவுக்கு இருக்கா பாருங்க. நான் எதையாவது ஒன்று அடிக்க வேண்டியது, பிராண்டு மாறிக்கிட்டே இருக்கு, மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு டீக்கு வைக்கிற பிராண்டு எளிமைக்கு இதை உதாரணங்கிறாங்க. போட்டிருக்க சட்டை தெரியுமா, எத்தனை கோடி, 8 கோடி ரூபாய்க்கு சட்டை போடுதான், பார்த்தோம்னா வேதனை. அதில் எழுதியிருக்கு அந்த எழுத்துல நூலில் நரேந்திர மோடின்னு. இதுதான் ஒப்பிட ஏனுமா, பெரிய பெரிய தலைவர் ஜனாதிபதி பிரதமர்லாம் விடுங்க, நம்மளில் இங்கே இருக்கிற முஸ்லீம்களே எடுப்போம், பெருமானாரோடு நம்மளை கூட ஒப்பிட இயல முடியாது, அவ்வளோ எளிமை. அவங்க தேர்தல் இல்லாமல், வக்கு இல்லாமல், வகை இல்லாமல், சேர்க்கறதுக்கு வழி தராமல், விவரம் தெரியாமல் கிடையாது, விவரம் தெரிஞ்சு தான் சொல்கிறாங்க. நான் அப்படி ஒரு கொள்கையை நான் சொல்கிறேன், பெருமானாருடைய பின்புலத்தை பாருங்க. ரசூலாவுடைய சொத்து மரணிக்கும் போது எவ்வளோ தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் பல சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க, புகாரியில் 20-68 செய்தியாக பார்க்கலாம், 30 படி கோதுமையை ஒரு யூதரிடம் வாங்கிட்டு தன்னுடைய போர் கவசாடையே ரசூலாவை வந்து அடமானமாக கொடுக்குறாங்க. கொடுத்த மரணிக்கிற வரைக்கும் அந்த 30 படி கோதுமையை கொடுத்து அந்த சொத்தை, அந்த அடமான பொருளை திரும்ப மீட்டுக்கிறாமலேயே மரணிக்கிறார்கள். மரணமே அப்படி அடமான பொருளை மீட்கிறதுக்கு ஒன்றும் இல்லைண்டா, அந்த சொத்து அவருக்கு சொந்தமாகி போயிடும். வட்டிலா கடன் மாதிரி ஒரு 10,000 ரூபாய்க்கு நகையை கொடுத்துட்டு 5,000 ரூபா வாங்கினேன்டா, அது கொடுக்குற கொடுத்த தவணையில் கொடுக்க முடியலண்டா, திரும்ப அந்த 10,000 ரூபாய்க்கு அந்த 5,000 ரூபாய்க்கான நகையை எடுத்துக்கிடுவாங்க, மிச்ச காசு இருந்தால் 5,000 ரூபாய் திருப்பி தருவாங்க அல்லது அப்படி வச்சுக்கிடுவாங்க. இது அடமானம், பெருமானார் அடமானத்தை மீட்டவே முடியலையா. எப்படி சொல்கிறாங்க பாருங்க, இன்ன நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தரா தாமன் முன் யகுதியின் இல்லை அஜலின் வரகன் ஒரு திருஅன் மின் ஹதீத், ஒரு இரும்பு கவசாடைக்காக வேண்டி 30 படி கோதுமைக்காக பெருமானார் அடமானம் வைத்த பொருளை மீட்டாமலே மரணித்தார்கள். இப்படி எங்கேயா உலகத்தில் ஒரு பிரதமர் ஜனாதிபதி இருந்துப்பாரா, உலகத்தில் எடுத்துக்காட்டுங்களேன், எவ்வளோ பெரிய சவால்னாலும் விடுவோம் நம்ம இல்லை பார்க்குறோம். அவங்க விட்டுட்டு போன சொத்து இருக்கல, அதுக்கு என்ன கணக்குன்னு ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க. ஒரு வெள்ளை கிளறு கோவரி கழுத ஒன்று ருசுலாக வச்சுருந்தாங்க, அதே மாதிரி கொஞ்சம் போர் கவச ஆயுதங்கள், கத்தி அருவால், அன்னைக்கு அந்த அன்றைய காலத்தில் அப்படித்தான குண்டுலாம் கிடையாது, அணுகுண்டுலாம் கிடையாது சிதனா, இன்னைக்கு பொடியை தூவிட்டு ஒரு நாட்டை அழிச்சிட்டு போயிருந்தாங்க, அணுகுண்டும் போச்சு, சும்மா போகிறது ஹெலிகாப்டரில் பொடியை தூவுறது அதோட முடிஞ்சு போச்சு, எல்லாம் செத்து செத்து விழுதா இன்னும் 100 வருஷத்துக்கு குழந்தை ஊனமாக தான் பறக்கும். பொடுவாக இப்படிலாம் ஆயுதம் கண்டுபிடிக்கிறான், பெருமானார் காலத்தில் நேரடி யுத்தம் தான், ஆயுதங்களை வைத்து நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் போகிற சண்டை தான் உண்டு. அதில் கிடைச்ச எதிரிகள் விட்டு அந்த அதுவும் எப்படி கிடச்சிச்சு, போர்க்களத்தில் எல்லாரும் போர் செய்வாங்க சகாபாக்கள், பெருமானார் தளபதி என்னுடைய ஆர்டர் மட்டும் கிடையாது, முன்னால் நின்று வால் சுற்றுவாங்க. 63 வயது அவங்களுக்கு, 60 வயசு வரைக்கும் வால் சுற்றுறாங்க, வரலாற்று எடுக்க முடியுமா, சாகர வரைக்கும் பெருமானார் போர் செய்திருக்கிறார் என்றால் அவர்களுடைய வீரம் தனி தலைப்பு. அப்படி அந்த மாதிரி ஆயுதங்கள் கிடைக்கும் போரில் இவங்களும் போர் செஞ்சு கனிமத்து பொருள், எதிரிகள் விட்டுட்டு ஓடின அந்த சொத்து, அந்த நிலப்புலன்கள் எல்லாருக்கும் பங்கு வைப்பாங்க 5-1. அப்படி பங்கு வைக்கும் போது சபையில் பெருமானாருக்கும் சில பங்கு கிடைக்கும். எப்படி வந்துச்சு, தலைவர் எல்லாத்தையும் எடுத்துட்டான்னு நினச்சிடக்கூடாதுல, பங்கில் அப்படி சில போர்கள் செய்ததில் பெருமானாருக்கு கிடைச்ச அந்த பங்கு, அதில் சில ஃபதக்குங்கிற ஏரியாவும் ஹுனைன் ஹைபர் யுத்தங்களில் கிடைச்ச அந்த சொத்து பெருமானாருக்கு இருந்துச்சு. இறந்ததுக்கு பின்னாடி இந்த சொத்தை எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, இந்த சொத்தை பொது நிதி ஆக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய இந்த இருக்கிற இந்த சொத்தை நீங்கள் பைத்துல் மால்ல சேர்த்துறணும். எந்த தலைவனாலும் சொல்ல முடியுமா, உலகத்தில் யார் முன்மாதிரி எடுக்க சொல்லுங்க, இவன் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கான், எப்படி சுதந்திர போராட்ட வீரர் இந்த நாட்டுக்காண்டி உழைத்தார், அவருடைய சந்ததிகளை கண்டும் காணாமல் விட்ட மத்திய மாநில அரசாங்கம் பேட்டி கொடுத்து அதை எல்லா டிவிலையும் போட்டு எங்களுக்கு ஏதாவது தரமாட்டீங்களா, நம்ம சமுதாயத்தில் நாலு பேர் அந்த வீடியோ போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான், எவன்கிட்ட கேட்டு நம்ம நாட்டுக்காண்டி செஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நன்மையை கருதி செஞ்ச நாடு சுதந்திர காற்று சுவாசிக்கிறது இறைவன்ட்ட கூலி வாங்கிக்கிற வேண்டிதான், அதுக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு, பெருமானார் அந்த உரிமையை பயன்படுத்தினாங்களா, ஏ இவ்வளோ உரிமையை எடுக்கலை, உண்டாக்கின கொள்கை ஏழையாக இருந்தாங்க, ஏழையாக பிறந்தாங்கன்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் குடும்ப பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க, அதில் குறைசி கோத்திரம், காபாவை நிர்வகித்த கோத்திரம், காபாவை நிர்வகித்த குறைசிகளுக்கு இன்னொரு பேர் ஹுமுஸ்,
ஏன் தெரியுமா? எல்லாரும் நிர்வாணமாக தவாப் செய்கின்ற பொழுது இந்த குறைசி குமுஸ் கோத்திரத்தார் மட்டும் நிர்வாணம் இல்லாமல் ஆடை விடும். அவ்வளவு செல்வந்தர்கள் இவங்க, ஆடை கொடுக்காதவர்கள் அத்தனை பேர் நிர்வாணிகள், நாங்கள் தான் ஆடை கொடுப்போம் அந்த நாட்டுக்கு என்று அவ்வளவு பாரம்பரியமிக்க அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் பெருமானார் எதிர்த்து கையை நீட்டி பேச முடியாது. உயர் ஜாதி என்று அன்றைக்கு சமூகத்தில் நினைச்சாங்களே அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க ஹாஷிமி, அவங்க தான் பெருமானார் வந்து அந்த பெருமானார் மிகப்பெரிய பின்பலத்துக்கு சொந்தக்காரங்க. அவங்க எந்த அளவுக்கு உழைப்பாளி சுயமரியாதை பேணாங்கன்னா, பாட்டனார் வளர்த்தாலும் பெரிய தந்தை வளர்த்தாலும் வளர்க்கிற காலத்தில் பிறரிடத்தில் வளர்கிற பொழுது அவருக்கு சுமையாக கருதப்பட்டக்கூடாது சமுதாயத்தில் அப்படிங்கிறனால ஆடு மேய்க்க போகிறாங்க. பிற்காலத்தில் நபித்தோழர்கள் ஒரு இடத்துல கேட்கின்ற பொழுது பெருமானார் சொல்கிறாங்க, ஆட்டுக்குட்டியை பற்றி இந்த இளந்த மலையை பற்றி மரத்தை பற்றி இதை பற்றிலாம் நல்லா பேசல, நீங்கள் பார்த்தா நல்ல வருஷக்கணக்கில் ஆடு மேய்ச்சாளாக இருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சகாபாக்கள் கேட்டோன்னு, ஆமாம் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், நானும் ஆடு மேய்ப்போம் தான் என்று பெருமானார் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பெருமையாக சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லுவாங்க, ஒரு பிரதமராக இருக்கார் ஆடு மேய்க்கிற ஓட்டு வாங்குறதுக்கு சொல்லுவாங்க அசாம் டீ கணக்கில், பெருமானார் அப்படியே சொல்கிறாங்க. எந்த ஓட்டும் எதிர்கட்சி இருந்துச்சு யார் ருசுலா காலத்தில்? எதிர்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை, இன்றைக்கி எதிர்கட்சியெலாம் எதிர்கட்சியாக போச்சு. எதை கட்சியாக இருக்கா? எப்படி தலை எப்படி தலைமை பெருமானார் வந்து, அதாவது கை நீட்ட தவலை கண் சுமிட்டுனால் சாகிறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள், எப்படி எதிர்கட்சி கிடையாது எதிர்கட்சி கிடையாது, என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு யாராவது உண்டா பெருமானார் காலத்தில்? யாராவது பேச முடியும், எப்படி செஞ்சிய, ஏன் இந்த பொருளாதாரத்துக்கு அங்கே போட்டிய, ஏன் உங்க வீட்டுக்கு சாப்பிட எடுத்தேன்னு எந்த தோழராவது கேட்க போறாரா? எதிர்கட்சி யாராவது உண்டா? போட்டி கட்சி யாராவது உண்டா தேர்தலில்? அப்ப எல்லாமே ஒன் மேன் ஷோ, தான் நினைச்சா சட்டம் வச்சா சட்டம் என்கிற எல்லா வழிகளும் இருந்தது. எடுத்தாங்களா? எடுக்கலையே. வழி இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊழல்டா இவன் சொன்ன நம்ம கேட்க முடியாது. ஊழல் இல்லாத ஒரு தலைவனை காட்டணும், நீங்க ஊழல் செய்யலையா அவனை அவன் திரும்ப பேசினான், நாங்கள் செஞ்ச ஊழலுக்கு நீங்கள் மட்டும் வாக்கியுமா, இது செய்யலான்னு சொல்ல மாட்டேங்க மாதிரி அவனை, நாங்கள் செய்யலப்போ நல்லவன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லானா எவனாவது, நீ வாக்கியுமா, நீ யாரை அப்படித்தான் கேட்குறாரு, நியாயம் வாக்கியம்னு சொல்ல வர மாட்டேன். பெருமானார் எப்படி எல்லா வழிவகைகளும் வழி இல்லாத ஆள், வகை தெரியாத ஆள், விவரம் தெரியாத நினச்சிடக்கூடாது. பெருமானார் மதினாவுக்கு வர்றாங்க, யாராவது இறந்து விட்டால் கடன் இருக்கான்னு கேட்குறாங்க மையத்துக்கு, ஆமாம் கடன் இருக்குது, சொல்லு இஹ்வானுக்கும் உங்கள் தோழர்களுக்கு நீங்களே தொலைவைங்கிறாங்க. பெருமானாரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் பெருமானார் பைத்துல் மால்லாம் உருவாகி நாடு இராணுவம் எல்லாம் உருவாக்கப்பட்ட பின்னாடி கஜானா வழிந்து வழிந்து நிரம்புது. அப்போ கேட்குறாங்க, உங்களுடைய தோழருக்கு கடன் இருக்குதா? ஆமாம் இருக்குது, 10,000 இருக்கும். அதுக்கு நானே பொறுப்பானவன். ஏன் தெரியுமா? ரசூலா ஓதுறாங்க இந்த வசனத்தை, அந் நபியோ அவுலா பில் மூமினின் நபின் அன்புசையும், இந்த தூதர் மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர் என்று இறைவன் உங்களுக்கு பொறுப்பாளராக என்னை ஆக்கி வச்சிருக்கான். இந்த சொத்து கடனுக்கெல்லாம் உங்கள் உயிரே என்கிட்ட ஒப்படைக்கும் போது இந்த உயிருக்கு போகிறமா அந்த 10,000 திரகம் 5,000 தினார என்னால் கொடுக்க முடியாதா? நீர் விட்டு சென்ற சொத்தும் குடும்பத்தை சாரும் இந்த மையத்தை விட்டு சென்ற சொத்து இவர் வச்சிருக்கிற கடை ஏன் மேலே பொறுப்பு, உங்களோட உயிருக்கே நான் அடமானம் என்று அல்ல வச்சிருக்கிறான். அப்போ உங்கள் உயிரை கொடுத்தாலும் இந்த சொத்தை கொடுக்க மாட்டானு சொல்லி எத்தனை லட்சம் தினார்கள் கடனாக இருந்தாலும் மையத்தின் மீது அதை அடைக்கிற நிர்வாக திறமை பெற்ற வல்லரசாக பெருமானார் இருந்தாங்க. அந்த நிலையில் தான் எடுக்காமல் இருந்தாங்க. பெருமானாருடைய வீடு என்ன தெரியுமா? எடுத்து பாருங்க, ஏன் நுபுவத்து ஏகத்துவம் நபின்னு தன்னை வாதித்ததுனால பெருமானார் வரலாற்றை படிச்சு பாருங்க. 25 வயசில் மிகப்பெரிய வாணிகர், ரொம்ப ஃபேல், அந்த நாட்டில் மக்காவில் அரபு கண்ட்ரியில் அவர் ஃபிகர், ஃபேமஸான ஃபிகர் பெருமானார், எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்ச ஆள். 25 வயசில் நேர்மையானவர், அமீன் சாதிக்கு நம்பிக்கைக்குரியவர், இவர் வியாபாரத்தில் தூய்மையானவர் என்று அந்த மக்களுக்கு தெரியும். தெரியாமல் ஓரஞ்சரவு உள்ள ஆள் கிடையாது, சாதாரண மாதிரி ஆள் நினைச்சிடக்கூடாது. சாதாரண மாதிரி ஆள் நபி ஆனதுக்கு பின்னாடி மிகச் சாதாரணமான ஆளாக மாறினாங்க. அவங்க 25 வயசில் திருமணம் முடிக்காங்க. மிகப்பெரிய செல்வ சீமாட்டி அன்னை கதிஜா அலியல்லான் அவர்கள், அவங்க சொத்தை இந்த மார்க்கத்துக்காண்டி போட்டாங்க, தன்னுடைய உழைப்பை எல்லாம் இந்த மார்க்கத்துக்காண்டி அழிச்சாங்க. கடைசியில் அவருடைய நிலை என்ன தெரியுமா? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலை. அந்த சகாபி கேட்கிறார், எப்படி கேட்கிறார் தெரியுமா? மாக்கான இழிசுக்கும் உருவா என்ற தாபி கேட்கின்றார். ஆயிஷா அழியலான் இருக்காங்க, ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைங்கிற, 3 மாதம் அடுப்பறியவில்லை உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறீங்களே, சாப்பாட்டுக்கு என்ன தான் செஞ்சிய, சந்தேகம் வருங்கள, ஒன்றுமே இல்லைன்னா ஒரு சாப்பாடு கறி செஞ்ச ஜிப்ரீலா வந்து தந்துட்டு போனார் கேள்விப்பாங்கல்ல உருவா, அவர் கேட்குறாரு. அப்போது ருசுலாவுடைய மனைவி ஆயிஷா அன்னையை அறநிலான்னு சொல்கிறாங்க, அல்ல அஸ்வதானி அப்படிங்கிற அத்தமரு ஒல் மாவு, தண்ணீரும் பேரித்தமிழும் தான் நீண்ட காலம் எங்களுடைய உணவு, அதை கூட வயிறார சாப்பிட மாட்டோம். ஏதேனும் சகாபாக்கள் அன்பளிப்பாக பால் பருக தந்தால் அதை அப்படி உண்டுகிட்டு சாப்பிடுவோம். 3 தொடர்ச்சி எங்கள் வீட்டில் அடுப்பறியாதுங்க. எந்த ஆளை நம்ம சொல்ல முடியுமே, சாமானியம் மற்றவனை விடுங்க, தலைவர் பிரதமர் ஜனாதிபதியெல்லாம் விடுங்க, நம்ம சொல்ல எல்லாமே சாதாரண ஒரு முஸ்லீமும்
அப்ப மாமனிதர் என்றால் என்னங்கிற அர்த்தத்தை புரிய முதல்ல அவங்க பெட்டை எடுத்து பாருங்க, அவங்களுடைய பெட்ரூம், அவங்க படுத்திருக்கிற அறை சும்மா சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. மச்சிது நபவி இருக்க எவ்வளோ பிரம்மாண்டமான பள்ளிவாசங்க வருவேன், ஆண்களுக்கு இன்றைக்கி இடம் இல்லாமல் பெண்களுக்கு வழி இல்லாமல் நிற்கிறோம். பள்ளியாசல் நம்ம பள்ளியாசல்லாம் அப்படி தான் இருக்குது, தகுதி மாற்ற பள்ளியாசல்கள்லாம் என்ன கிண்டல் பண்ணிலாம் பேச தான் செய்கிறாங்க பலவர் நம்மளை எதுக்குறவங்க, வேறு வழி இல்லை. பெருமானார் பள்ளியாசல் நம்மள மாதிரி நினச்சிடக்கூடாது, அது கட்டல் மாதிரி. அங்கே திண்ணை தோழர்கள் 70-80 தோழர்கள் தங்குற இடம் நிரந்தரமாக இருந்துச்சு. அங்கே தான் பஞ்சாயத்து பண்ணப்படும் தனி அறைகள், விளையாட்டுத் திடல், வீர விளையாட்டுத் திடல், எதிரி நாட்டு மன்னர்கள் அண்டை நாட்டு மன்னர்களை சந்திக்கிற அந்த முக்கியமான இடம் அங்கே தான் இருந்துச்சு. தலைமை, அது தலைமை அலுவலகமாக இருந்துச்சு. பெருமாள் பள்ளியாசல் மட்டும் இல்லை, ஆண்கள் சபுவுக்கு பின்னாடி 50-60 சபு, பெண்களுக்கு இடையில இடைவெளி இருந்துச்சு. அவ்வளோ நீண்ட பள்ளிவாசல், அகலமான பள்ளிவாசல், இது எல்லாம் யார் சொத்து? பெருமானுடைய சொத்து. மதினாவுக்கு வர்றாங்க, அவ்வளோ பெரிய பணக்கார், சும்மா ஒன்றும் சாப்பாட்டு கொள்ளையிலாம் நினச்சிடக்கூடாது. ஒரு 2 சிறுவர்கள் வர்றாங்க மதினாவுக்கு, அநாதை சிறுவர்கள், அந்த மச்சித் நபியுடைய இடத்தை அல்லாஹ் வேண்டி வச்சுக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நான் எனக்கு இந்த நன்மை மறுமை நாள் வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ருசுலா ஆசைப்படுறாங்க. அந்த அநாதை சிறுவர்களை பேசி அவங்க சொத்து அதுக்குரிய மதிப்பு கொடுத்து தன் சொத்தாத ஆக்கி இறைவனுக்காக வக்ஃப் செய்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு வேண்டி இந்த பள்ளிவாசல் இருக்கட்டும் கியாமத்து நாள் வரைக்கும் என்று பெருமானார் சொல்கிறாங்க. அதில் அவங்க எடுத்த பள்ளிவாசலில் அவங்களுக்குன்னு ஒதுக்குன இடம் எவ்வளோ தெரியுமா? 5x5 கூட இருக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ருசுல்லா தொழுவாங்களாம், தொழுவும் போது நான் ஜனாசாவுக்கு குறுக்கே படுத்து கிடப்பதை போன்று படுத்து கிடப்பேன், ஒருவர் தொழுதால் ஒருவர் நிம்மதியாக தூங்க இயலாதான் ருசுல்லாவுடைய வீடு. அப்போ சஜிதாவுக்கு போகும்போது ருசுல்லாப்பா இதா சஜத கமசனி என் காலில் அப்படி ஒரு விரலை வச்சு குத்துவாங்க, இப்போ கபில் துரிஜில என்னுடைய அந்த காலை மடக்கி கொள்வேன், திரும்ப சஜிதாவிலேருந்து எழுந்தோடனே அப்படி பார்த்துக்குருவேன், ரிசுலா எழுந்து நிற்கிறாங்க காலை திரும்ப நீட்டிக்கிடுவேன், தொழுகைக்கு இடையில ஜனாசவை போன்று படுத்து ஒருவர் தொழுதால் ஒருவர் தூங்க முடியாது, இதுதான் ருசுலாவுடைய வீடு. ஏன் என்ன அவசியம் என்ன? இவ்வளோ பெரிய சொத்தை அல்லாஹ் காண்டி கொடுத்துட்டு தான் அந்த இடத்துல படுக்கணுங்கிற அவசியம் என்ன? பெருமானார் பகலில் படுக்கிற அந்த பாயைத்தான் இரவில் கதவாக தொங்க விட்டுக் கொள்வார்கள். புகாரில் அதிசயம் பார்க்குறோம். இந்த தலைவனை சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்த வழி என்ன எடுத்து பாருங்க எல்லா தலைவனையும். அப்போ இப்படிப்பட்ட இந்த செய்தியை இந்த நேரத்தில் நம்ம இன்ஷால்லா எல்லாருக்கும் பரப்பணும். அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கோம். பல முஸ்லிம்கள் பேர் வச்சவர்கள் பேர் காண்டி வாழ்றாங்க, எங்கள் தலைவர் அப்படி இப்படின்னு. பெருமானாரை தெரியாதனால, பெருமானாருடைய வரலாறு புரியாதனால இதை பார்க்குறோம் இப்படி. அதனால் இந்த வகையில் நம்முடைய பெருமானார் நிறைய எந்த தலைப்படுத்தாலும் பெருமானார் முன்மாதிரியாக மாமனிதராக தெரிகின்றார்கள். அப்போ இவங்களுடைய அரசியலை பயன்படுத்தி, ஆன்மீக தலைமையை பயன்படுத்தி, அவங்க தனக்கு கீழே இருக்கிற அந்த தலை சகாபாக்களை பயன்படுத்தி எந்த உலக ஆதாயத்தை அடையலை, எல்லாத்தையும் விட்டதுக்கு வகை இருந்தும் வழி இருந்தும் விவரம் இருந்தும் வேண்டாம்னு புறக்கணித்ததுக்கு காரணம் மறுமையில் எனக்கு நன்மை வரணும், இறைவனுக்காக அது செய்கிறேன், யாருடைய திருப்திக்காகவும் செய்யலை என்கிற ஒற்றை அடிப்படை ஏகத்துவமாக தான் இருக்கிறது. இல்லாமல் இறைவன் அந்த மாமனிதரை பின்பற்றுகிற முன்மாதிரியாக அப்படி வழிநடக்கிறவர்களாக இல்லாமல் இறைவன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாகர் அஹமதுல்லாஹ்.